நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பத்தூர் மாவட்டம் கத்திலியை அடுத்த மட்டரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தான் கோடீஸ்வரன், வயது 40. இவரது இராணுவ வீரர். இவரது மனைவிதான் சுப்புலட்சுமி, வயது 30. இவர்களுக்கு 10 மாத ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில்தான் நேற்று வீட்டில் தனியாக இருந்த சுப்புலட்சுமி மர்மமான முறையில் தூக்கில் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்தார். உறவினர்கள் கொடுத்த தகவலின் பேரில் திருப்பத்தூர் தாலுகா போலீசார் சுப்புலட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரிக்க தொடங்கினர். அப்போது கிடைத்த தகவல் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இராணுவ வீரரான கோடீஸ்வரனின் அண்ணன்தான் சுரேஷ், வயது 44. இவர் அடிக்கடி குடிபோதையில் சுப்புலட்சுமியிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளார். சுரேஷின் தவறான நோக்கம் குறித்து தன் பெற்றோரிடமும் சுப்புலட்சுமி கூறியும் அழுதுள்ளார். சுரேஷை கண்டித்தும் அவர் திருந்தவில்லை எனவும் கூறப்படுகிறது. இராணுவ வீரரான என் மருமகன் அசாமில் பணியில் இருக்கிறார். கை குழந்தையை தவிக்கவிட்டு என்னுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டிருக்க வாய்ப்பே இல்லை. சுரேஷான் என்னுடைய மகளை அடித்து கொலை செய்து தூக்கில் மாட்டியிருப்பான் என்று இறந்த பெண்ணின் தந்தையும் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசாரோ சுரேஷை கைது செய்து சுப்புலட்சுமியின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்ற தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். தாயை இழந்து தவிக்கும் அந்த பிஞ்சி குழந்தையின் நிலை அனைவரையுமே உருகுலைக்க வைத்துள்ளது.